ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இன்னைக்கு நம்ம நிக்சன், நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 3 வாரமாக புயல் வந்து கெடுத்துச்சு, ரெட் கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு, அப்படின்னு நிறைய விஷயங்களாக போச்சு. கடைசியில் வந்துட்டு இந்த கரப்பாம்பூச்சை பூச்சி அடிச்சிட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியாலும் நம்ம நிக்சன் வந்து இந்த வீட்டை விட்டு போக போகிறார். இது வந்து நிறைய பேருக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, ஏன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு நடக்கும்போது கண்டிப்பாக யார் தான் வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ரவீனா வெளியே போகிறது சந்தோஷம்தான், பட் அதை விட பயங்கரமான சந்தோஷம் இந்த நிக்சன். ஏன் அப்படின்னா, சமீப காலமாக வந்துட்டு அக்கா தம்பி உறவையே கொச்சப்படுத்தாமல் ரெண்டு பேரும் பண்ணுற லீலைகள் இருக்குது பாருங்க, அடடாடாடா அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் ஒரு எண்டு கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்தாங்களான்னு தெரியல, பட் பயங்கர மாசாக இருக்குது. இன்றைக்கி அவர் போக போகிறார். ஸோ இவ்வளவு பேர் ஹாப்பியாக இருக்கும்போது ஒருத்தர் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பார் இல்லையா? அந்த நபர் யாருன்னா, நம்ம ஐஷுவோட அப்பா. ஸோ பகிரங்கமாக அவருடைய சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, மீ வைபிங் ஃபார் நோ ரீசன் அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்துட்டு நான் ஐ ஆம் வைபிங் ஃபார் எ ரீசன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எஸ்ஜே சூர்யா இந்த ஸ்பைடர் மூவியில் வில்லனாக வந்துட்டு வருவார். அப்போ வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் மோடுக்கு போவார். அந்த விஷயத்தை வந்துட்டு அந்த ஜிஃபை வந்துட்டு இங்கே வந்துட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காப்பில். இன்றைக்கி காரணம் நம்ம நிக்சன் வெளியே போகிற அந்த மூமெண்ட்டை வந்துட்டு அவரே என்ஜாய் பண்ணுறார். ஏன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தார் போல இருக்கு. ஏன்னா ஐஷுவோட கேம் முக்கால்வாசி கெட்டு போகிறதுக்கு காரணமே இந்த நிக்சன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களுடைய அப்பா கண்டிப்பாக தோல் இருக்கும். ஏன்னா கால்வாசி கண்டிப்பாக ஐஷு தான், பட் முக்கால்வாசி வந்துட்டு ஐஷுவோட கேம் கெட்டு போகிறதுக்கு காரணம் நிக்சன் அப்படின்ற மாதிரி அவரோட திங்கிங். பட் என்னோடய கருத்து, ரெண்டு பேருமே 50-50. ஏன்னா ரெண்டு பேருமே ஆள், ஒரு ஆள் இவங்களுக்கு அவங்க சலைச்சவங்க கிடையாது. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டன்ற மாதிரி தான் போனாங்க. பட் ஐஷுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு நிக்சனை மட்டும் உள்ள வச்சா எப்படின்றது தான் மக்களோட கருத்தாக இருந்துச்சு. ஒரு தகப்பன் அவருடைய கருத்தும் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அவர் வெளியே போகிறார் சொன்னவொடனே அவர் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காராம். அதை வந்து இங்கே வந்து தெரிவிச்சிருக்காப்புல. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி யாரெல்லாம் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க இன்றைக்கி நிக்சன் போகிறத பற்றி? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.